கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு மத்தேயு 16 24 28 வசனங்கள் வரை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 16:24 28 வரை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அருமையான இரண்டு பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, லைஃப், வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை எப்படி நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், அதை எப்படி இழந்து விட முடியும் என்பதை குறித்தும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். 26 வசனத்திலே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? நாம் மனிதர்கள் நித்திய நித்தியமாக வாழ்வதை குறித்து அதற்கு அதை அடைய விரும்புகிறார்கள். எந்த ஒரு மனிதனும் சாவை விரும்புவதில்லை. உலகத்திலே மனிதர்கள் வியாதிப்படும் பொழுது எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படியாவது மனிதன் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு ஆசை இருக்கிறது. அதற்கு எத்தனையோ கதைகள், ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கப்படுகிறது. அங்கே போய் அந்த தண்ணீரை குடித்தால் எப்பொழுதுமே மறிக்க மாட்டோம், இங்கே ஒரு மலையின் மேல் ஏறி ஏதோ ஒரு பழம் இருக்கிறது, மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் மனிதன் சுகத்தோடு எப்பொழுதும் இருப்பான், வியாதியவனை அணுகாது, எப்பொழுதுமே உயிரோடு இருப்பான் என்று சொல்லி மனிதன் விரும்புகிறான். ஏனென்றால் மனிதனை ஆண்டவர் அவருடைய சாயலாக உண்டாக்கினார், தேவ சாயலாக அவர்களை உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார், தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவன் அவருக்கு முடிவு கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது. அவர் எப்பொழுதுமே நித்திய நித்தியமாக வாழுகிறவர். அவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்கள் அப்படி தேடுகிறார்கள், நித்திய ஜீவனை தேடுகிறார்கள், எப்பொழுதுமே அமர் ஆக வேண்டும் என்று சொல்லி, அதாவது ஒரு நித்தியமாக தொடர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி மனிதன் விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஆண்டவர் சில வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மெயினாக பிதாவாகிய தேவன் நித்திய ஜீவனை தன்னுடைய குமாரனுக்குள் வைத்திருக்கிறார். குமாரனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ இயேசுவை, அவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கும் பொழுது, இங்கே பேதுரு, இதற்கு முன்பகுதியை நாம் நேற்று தியானித்தோம். பேதுரு மனுஷருக்கு ஏற்ற வழி சிந்தியாமல், தேவனுக்கு ஏற்ற வழி சிந்தியாமல், மனுஷருக்கு ஏற்ற வழி சிந்திக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறார். ஆண்டவர் அங்கே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனித குலத்துக்காக ரட்சிப்பை உருவாக்கி 3 உயிரோடு எழும்புவதை குறித்து அந்த இடத்திலே 21 வசனத்திலே சொல்லுகிறார். தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை குறித்து அவர் சொல்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, அவர் அதற்காகவே வந்திருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்து 3 உயிரோடு எழுப்பப்படுவார். மகிமையான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கிடைக்கும். இந்த காரியம் பேதுருவுக்கு விளங்கவில்லை. இதே நான் ஆண்டவர் பெரியவர் அல்லவா, அவர் தேவன், குமாரன், அவர் எப்படி மறிக்க முடியும், மறிக்க முடியும், அவர் ஏன் மறிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணம் அவருக்கு தேவையில்லையே என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு மெயினான பிரின்சிப்பிளை இந்த இடத்துல சொல்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நஷ்டம் லாபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கே இந்த இடத்துல நஷ்டம் லாபம் என்று சொல்லி காரியத்தை நாம் பார்க்குறோம். நஷ்டம் லாபம், 26 வசனத்திலே. நஷ்டம் என்றால் என்ன, லாபம் என்றால் என்ன?
உலகத்திலே நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிறோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், நாம் ஏதாவது ஒரு முதலீடு போடுகிறோம். நாம் போட்ட முதலீடை விட அதிகமான பணம் நமக்கு வந்தால், நம் போட்ட முதலீட்டிலே நமக்கு அதிகமான போட்ட முதலீடை விட அதிகமான பணம் நமக்கு வந்தால் அது நமக்கு லாபம். நாம் அதற்காக செய்த முயற்சிகள், நாம் செலவழித்த சமயங்கள் எல்லாம் லாபமாக மாறும். ஆனால் நஷ்டம் என்று சொல்கிறது எது? நாம் போட்ட பணம், நாம் போட்ட சமயம், நாம் போட்ட உழைப்பு, இதெல்லாருக்கும் இல்லா இதற்கு மேலாக நமக்கு கிடைக்காதபடி அதற்கு கீழே குறைய, நம்முடைய போட்ட பணத்தை விட குறைய நமக்கு வருமானம் வரும் பொழுது அது நஷ்டம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் இடத்துல சொல்கிறார், பாருங்கள், லாபத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜீவன் என்ற நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனை மனிதன் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அப்படி என்றால் என்ன நஷ்டம் லாபம்? நான் சொன்னது போல் எப்பொழுது அது நாம் வரும், நம்முடைய காரியத்தை, நம்முடைய இந்த வாழ்க்கையிலே நாம், நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் இந்த உலகத்திலே அதை நாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எவ்ரிடே நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு செகண்ட், இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கடந்து போன ஒரு செகண்டு கூட வரலாற்றிலே மறுபடியும் அது வராது. மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு 6000 ஆண்டுகளை கொடுத்துருக்கிறார். ஆதாமுக்கு அவ்வளவுதான், 6000 ஆண்டுகள் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6000 ஆண்டு முடியும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பகிரங்கமான 2வது வருகை வரும். அதற்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். அதோட முடிந்தது. மனிதனுடைய ஆதாமுக்கு கையிலே கொடுத்த 6000 வருஷம் அவ்வளவுதான். அந்த அப்படி மனித குலத்துக்கு 6000 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஆயுள் எவ்வளவு இருக்குமோ அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிக்கொண்டே இருந்தால், ஒவ்வொரு செகண்டாக வேஸ்ட் பண்ண வேண்டுமானாலும் பண்ணலாம், அல்லது நம்முடைய நேரத்தையும் நம்முடைய திறமைகளையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தரிசனங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற விருப்பங்கள், உள்ளே நமக்குள்ளே வருகிற டிசையர்ஸ், நல்ல டிசையர்கள், இதை நாம் பயன்படுத்தி நாம் ஒரு பிஸ்னஸ் போல் இந்த வாழ்க்கையை நாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம், முதலீடு செய்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு செகண்டையும் இந்த முதலீடுக்கு லாபம் வர வேண்டுமென்றால் அது யாரோடு சேர்ந்து நாம் அதை செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு சேர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஜீவனை நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் ஆண்டவரோடு சேர்ந்து. இந்த ஜீவனை எந்த மனிதனெல்லாம் சாத்தானோடு இணைந்து இன்வெஸ்ட் பண்ணுகிறானோ, ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு வருடங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய வில்லை அவனுடைய சித்தத்தின்படி அவன் செய்து, சாத்தானோடு ஜீவன் முடிகிற வரை அவனோடு சேர்ந்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறவர்கள் நஷ்டமடைவார்கள், நரகத்திலே போடப்படுவார்கள். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்காகவும் நரகத்தை உண்டாக்கவில்லை, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கினார். மனிதன் பிசாசோடு சேர்ந்து முதலீடு செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவனோடு சேர்ந்து இணைத்து அமைத்து கொண்டு அவன் போகிற போக்கிலே போகும் பொழுது மனிதன் பிசாசும் அவனுடைய தூதர்களும் கடைசியிலே விழப்போகிற நரகத்திலே போய் இவனும் விழுகிறான், நஷ்டமடைகிறான். இந்த லைஃப் அவ்வளோதான், லாஸ்ட் முடிந்தது. நரகத்திலே ஒன்ஸ் போன பிறகு இந்த உயிர் போய் நரகத்திலே போன பிறகு அங்கிருந்து திரும்பி வரவே முடியாது, திரும்பி வரவே முடியாது. நித்திய நித்தியமாக பாதிக்கப்படுவார்கள் என்று போட்டிருக்கிறது. கேட்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது, ஆனால் அதுதான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தையிலேயே நரகத்தை குறித்து எத்தனை தடவை போட்டிருக்கிறது. நரகத்தில் ஆண்டவர் அன்புள்ளவர் எப்படி போடுவார்னு மனிதர்கள் நினைக்கிறார். ஆனால் வாழ்நாள் ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவனிலே, வாழ்நாளிலே ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர்கள் ஆண்டவரை தேடாதபடி, ஆண்டவரை கனப்படுத்தாதபடி, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி, ஆண்டவர் தங்களுக்கு என்று ஒரு நியமித்திருக்கிற ஒரு பர்பஸ், நோக்கம், பாதை, பரலோகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் அனுப்பப்படும் போது அதற்கு ஒரு நோக்க, ஒரு புக்கம், பர்பஸ் புக் இருக்கிறது. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அனுப்புகிறார் அந்த ஆவியை. ஆனால் மனிதன் அதை சூஸ் பண்ணாதபடி அவன் போகும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை அவன் நஷ்டப்படுத்துகிறான். ஆனால் இதே நேரம் ஆண்டவரோடு இணைந்து தேவ சித்தத்தை செய்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொல்லி போட்டிருக்கிறது. தன்னைத்தான் வெறுக்கிறது என்பது நம்முடைய சொந்த சித்தமல்ல, சாத்தானுடைய சித்தமல்ல, தேவ சித்தத்தை, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். சும்மா அவர் ஏனோ அப்படி கொடுக்கவில்லை. பிதாவின் சித்தம், பலியான ஆடாக அவர் இந்த உலகத்திலே வந்து உயிரை கொடுத்து 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டியது பிதாவுடைய சித்தம்.
அதை அவர் செய்தார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் இல்லை பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், நான் இதை விரும்புகிறேன், ஆனால் நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நீர் செய்யும் என்று சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு முழுவதுமாக 100க்கு 100 கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நாமும் பிதாவின் சித்தத்துக்கும் இயேசுனுடைய சித்தத்துக்கும் அவரோடு சேர்ந்து நடந்து இந்த வாழ்க்கை, இந்த ஜீவனை, இந்த ஜீவ பாதையை ஆண்டவரோடு சேர்ந்து நடந்து நாம் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நித்திய நித்தியமான நம்முடைய ஜீவனை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள், உலகத்திலே நாம் அநேகர் நினைக்கிறார்கள், இந்த உலகத்திலே புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று நினைக்கிறார்கள். அநேக மதங்களிலே சாவுக்கு பிறகு என்ன இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்லப்படவில்லை. அது ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி மனிதர்கள் அதுதான் சாவை கண்டு பயப்படுகிறார்கள். மனிதர்கள் ஒரு கிறிஸ்தவன் சாவை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆண்டவரோடு நடந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சாவுக்கு அப்புறம் என்ன இருக்கும் என்பதை வேதம் தெளிவாக திட்டவட்டமாக பல இடங்களிலே தெளிவான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறது. ஆகையால் ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணத்தை குறித்து பயம் கிடையாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை அறியாத புற மதத்தவர்கள் அவர்களுடைய வேதங்களிலே மறைத்த பிறகு என்ன நடக்கும் என்பது சொல்லப்படவில்லை சரியாக, ஒரே குழப்படி. ஆகையால் தான் மற்ற மதத்தவர் மறிப்பதற்கு பயப்படுகிறார்கள், மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், எங்கே போவோம் என்பது சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இந்த வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை ஒரு ஆயத்த மண்டலமாக இருக்கிறது. பரலோகத்திலே பல மண்டலங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறார்கள், பல வாசஸ்தலங்கள் இருக்கிறது. இன்னும் பவுல் சொல்லுகிறார், இப்பொழுதும் அல்ல வரும் காலங்கள், காலங்கள் என்று சொல்கிறார், ஏஜஸ் டு கம், இன்னும் பல காலங்கள் வரப்போகிறது. யுகான் யுக, யுக யுகான் யுக என்று சொல்லி ஹிந்தியில் சொல்வார்கள், யுகங்கள் யுகங்கள் என்று சொல்லும்போது எத்தனை வருஷங்கள், டைமே கிடையாதுங்கே. நித்தியத்திலே டைம் லிமிட் கிடையாது. அப்படிப்பட்ட காலங்களிலே நாம் அந்த அப்படியே அந்த காலங்களிலே நாம் வாழ்வதற்கு பிரவேசிக்க வேண்டுமென்றால் ஆயத்த மண்டலமாக இந்த பூமியிலே மனிதன் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே வாழும் பொழுது அவன் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அவன் முக்கியமான சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சில காரியங்களை முக்கியப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஒரு நோக்கம் இல்லாமல் வாழுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையையும் உலக பிரகாரமான ஒரு வேலையோ ஒரு படிப்போ வேறு மற்ற காரியத்தையும் பிரித்து பார்க்கிறார்கள். அப்படி நாம் ஒருபோதும் பிரித்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கை என்றைக்கு நாம் பிறந்தோமோ அன்றையிலிருந்து ஆண்டவர் நமக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை. பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களை பாருங்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்கள், அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் சரீரப்பிரகாரமான வாழ்க்கையும் தனியே பிரிக்கவில்லை. ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் ஒரு நல்ல நீதிமானாக இருந்தான், தேவனுடைய சிநேகிதனாக இருந்தான். அதற்காக அவன் சன்னியாசியாகி மாறி அவை ஒரு மலையிலே போய் குகையிலே நுழைந்து தவம் செய்து கொண்டிருக்கவில்லை. அவன் எவ்ரிடே என்னென்ன தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்து கொண்டிருந்தான். அதே நேரம் தேவனோடு நெருங்கி வாழ்ந்து தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. ஆனாலும் அந்தந்த நேரங்களில் ஆண்டவரை தொழுது கொண்டான். அந்த இடத்துல ஆண்டவரை பலிபீடம் கட்டி ஆண்டவரை தேடினான். யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயர் பெற்றான். ஈசாக்கை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர்கள் ஆண்டவரோடு உள்ள அந்த தன்னுடைய ஆவிக்குற காரியத்தையும் சரீரப்பிரகாரமான காரியங்களையும் பிரிக்கவில்லை. அவள் அதை சேர்ந்து தான் வாழ்ந்தார்கள். மறக்கக்கூடாது. யோசேப்பை பாருங்கள், அவன் ஒரு போத்திபார் வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பல விதமான கட்டங்களை கடந்து போகிறான் வாழ்க்கையிலே. ஆனாலும் தேவன் யோசேப்போடே இருந்தார். யோசேப்பு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு பயந்தவருக்கு பிரியமாக நடந்து கொண்டான். இதெல்லாம் ஒன்றாக இருக்கிறது, பிரித்து பார்க்க முடியாது. வேலைக்கு வேலை வேறு, வேலைக்கு போனால் அங்கே வேறு, சர்ச்சுக்கு வந்தால் வேறு ஒரு காரியம். அப்படி கிடையாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன் ஒரு ஆயத்த மண்டலம். இதை நீங்கள் நஷ்டப்படுத்த வேண்டுமானாலும் நஷ்டப்படுத்தலாம், ஆதாயப்படுத்தி லாபமாக வரப்போகிற யுக யுகங்கள் பலவிதமான காலங்கள் வரப்போகிறது நித்திய நித்தியமாக. அதற்கு போவதற்கு இந்த குறுகிய காலம், மேக்சிமம் இந்த உலகத்திலே 100 வயதிற்கு வாழுகிறவர்கள், 100 வயதுக்கு மேலே வாழுகிறவர்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்.
எல்லார் 100 வயதுக்குள்ளே தான் மரிக்கிறார்கள். 100 ஆண்டுகள், ஆயத்த மண்டலம், ஆயத்த நாட்கள், இதை நாம் கவனமாக எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான தேவன் பிள்ளைகளே, ப்ரையாரிட்டி நாம் அதை செட் பண்ண வேண்டும். நம் தான் நாம் தானே இதை டிசைட் பண்ணுகிறோம். காலையிலே எழும்புகிறோம், நாம் என்னென்ன காரியங்களை முதலாவது செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை பின்னாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாள் கொடுக்கப்படும் பொழுது மனிதன் தான் அதை டிசைட் பண்ணுகிறான், தீர்மானிக்கிறோம். நாம் தான் முதலாவது இதை செய்வோம், அதற்கப்புறம் அதை செய்வோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆயத்த மண்டலத்திலே நமக்கு மேக்சிமம் 100 வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு வேளை உங்களுடைய ஆயு 100 வருஷம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். 100 வருஷத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள், யாரோடு செலவழிக்கிறீர்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், இதைத்தான் இதுதான் அந்த வருகிற காலங்களை அது நிர்ணயிக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரல்லோ பாருங்கள், 7:27 வசனத்திலே இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய 2 வருகை குறித்து சொல்கிறார். தூதரோடு வருவார், அவர் அவனவனுக்கு கிரியைத்தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். வருகை குறித்து 2 வருகை என்று சொல்ல முடியாது, வருகை குறித்து சொல்கிறார். அவனவன் கிரியைக்குத்தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார். உலகத்தில் எந்த காலத்திலே வாழ்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஆதாமிலிருந்து எடுத்து ஆண்டவர் வருகிற வரை யாரெல்லாம் நீதிமான்களாய் வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பிரதிபலன் கொடுப்பார். யாரெல்லாம் துன்மார்க்கராய் வாழுகிறார்களோ அவர்கள் ஆண்டுடைய 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகுதான் உயிரோடு எழும்புவார்கள். அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவர்களுடைய கிரியைக்குத்தக்கதாக. ஆகையால் தான் இந்த வாழ்க்கையை நாம் நஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் திட்டமாய் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே லூக்கா 14 அதிகாரத்துலாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 14 அதிகாரத்துலேயும் இருக்கிறது, மத்தேயு 22 அதிகாரத்துலேயும் இருக்கிறது. ஒரு ராஜாவுடைய மகனுடைய கல்யாண விருந்து. அந்த ராஜா ஒரு பெரிய மனிதன், அவன் பெரிய கொளுத்த ஜந்துக்களையெல்லாம் ஆயத்தம் பண்ணி விருந்தெல்லாம் ரெடியாகிவிட்டது. ஏற்கனவே இன்விடேஷன் கொடுத்தாயிற்று ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக, ரிமைண்ட் பண்ணுவதற்கு மறந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணத்திற்கு ரிமைண்ட் கொஞ்சம் முன்னால் ரிமைண்ட் பண்ணுவதற்காக, ஞாபகப்படுத்துவதற்கு, நினைப்பூட்டுவதற்கு மறுபடியுமாக போய் ஊழியக்காரர்களை அனுப்புகிறான். அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொருவருடைய வீட்டில் போய் கேட்கிறான். ஆனால் அங்கே அவர்கள் அசட்டை பண்ணிக்கிறார்கள், ஆண்டோடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறார்கள், அந்த ராஜாவை அசட்டை பண்ணுகிறார்கள். ஒருவன் சொல்கிறான், நான் ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், அதை பார்க்க போக வேண்டும் என்று சொல்கிறான். இன்னொருவன் சொல்கிறான், நான் 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அவைகளை சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது மனிதன் சொல்கிறான், நான் திருமணம் ஆகியிருக்கிறது, நான் வர முடியாது என்று சொல்கிறான். 3 சாக்கு போக்குகளையும் பாருங்கள். ஒரு நொண்டி சாக்கு, யாருமே வயலை ஏற்கனவே பார்க்காமல் யாருமே வாங்க மாட்டார்கள். யாருமே ஒரு 5 ஏர் மாடுகளை வாங்க முன்பதாக அவைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நன்றாக அவைகளை பார்த்து விட்டு தான் வாங்குவார்கள். ஒரு திருமணம் செய்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி கொஞ்ச நேரம் விட்டு திருமண வீட்டுக்கு போய்விட்டு வரலாம், புதிதாய் திருமணமானவன், அல்லது மனைவியை கூட்டிக் கொண்டு தான் நல்ல ஒரு சான்ஸ். ராஜாவுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய சான்ஸ் பாருங்கள். அந்த புதிதாய் திருமணமான தம்பதிகளுக்கு நன்றாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு இளம் வயதாக இருக்கிறார்கள், நல்ல பாட்டி சாப்பாடு அருமையான ஒரு காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். எல்லாம் நொண்டி சாக்கு, ஒன்றுமே ஆண்டவரை அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்கள் அப்படி பண்ணும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் கோபப்படுகிறார். பிதாவாகிய தேவனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டு வழியருகிலும் நொண்டி, ஊனர், குருடர்கள், சப்பாணிகள், தரித்திரர், வேலிகள் அருகே கிடக்கிறவர்கள், பெரும் பாதைகளிலே கிடக்கிறவர்கள், வீட்டு அட்ரஸே கிடையாது, வெளியே வீடே கிடையாது அவர்களுக்கு, நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து அந்த ராஜாவுடைய வீட்டை விருந்து சாலையை நிறைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே முதலாவது அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நாட்கள் கொடுத்தார், 2000 வருஷங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆபிரகாமிலிருந்து. ஆனால் அதை அவர்கள் தள்ளிவிட்டார்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஆண்டவர் பார்த்தார், இவர்கள் என்னை அசட்டை பண்ணிவிட்டார், அவருடைய குமாரனை கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய டைமை அவர்கள் நஷ்டப்படுத்தி விட்டார்கள். அதற்கு பிறகு புறஜாதிகளுக்கு வாசல் திறந்தது. இன்றைக்கு நாம் இந்த அழைப்பை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், ரட்சிக்கப்படுங்கள். பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் கல்யாண விருந்து வரப்போகிறது, பரலோகத்தில் இது நடக்கும், அதற்காக வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் அந்த அழைப்பை கேட்டு அதை அசட்டை பண்ணாமல்
அதை சீரியஸாக எடுத்து ஆண்டவரோடு நடக்கிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே ஞானவான்கள். நீங்கள் பாருங்கள், எறும்பு எந்த ஒரு அனிமலோ எந்த ஒரு மிருகமோ எந்த ஒரு மனிதனோ ஞானி என்று எப்பொழுது சொல்லப்படுவான் தெரியுமா? கொஞ்சம் தூரத்திலே நடக்க போகிற காரியங்களே ஏற்கனவே அவன் பார்க்க அறிந்தவன். இது எனக்கு நடக்குமே, இப்பொழுது எனக்கு அடுத்த வருஷத்திலே எனக்கு இந்த செலவு இருக்கிறதே, எனக்கு இந்த வருஷத்துலேயே நான் இப்படி வீணாக செலவழிக்கக்கூட கொஞ்சம் கொஞ்சம் இப்பொழுதே சேமிக்க வேண்டும். எறும்பை குறித்து பாருங்கள், கோடை காலத்திலே அதை சேர்த்து வைக்கிறது. மழை காலம் வந்தால் அது வெளியே மழையிலே வெளியே போனால் செத்துவிடும். அதனால் அது உள்ளே எங்கேயாவது ஒளிந்து அது இருக்கும். மழை காலத்தில் எங்கேயாவது ஒரு சேஃப்டியான இடத்துல இறை தேட முடியாது. அந்த நேரத்தில் ஏற்கனவே இறை தேடி வைக்கும். அதில் பின்னி ஒன்று கற்றுக்கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் வருகிற என்ன வரப்போகிறது அதை முன்கூட்டியே அறிந்து அதற்கென்று தயாராகிறவன் தான் ஞானியான மனிதன். இதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே 100 வருஷம் எல்லா மனிதர்களும் சிந்திக்கலாம் அல்லவா? இந்த சிந்தனை மேக்சிமம் நான் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருந்து விடுவேன்? நல்ல நீண்ட ஆயுசாக இருந்தாலும் 100, 110, மேக்சிமம் 120 இவ்வளோதான் இருப்பேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அதை குறித்து எந்த மனிதர்களெல்லாம் யோசித்து இந்த உலகத்திலேயே அதற்காக தங்களுடைய காரியங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் எதை முன்வைக்க வேண்டுமோ எதை பின்வைக்க வேண்டுமோ அதை ஞானத்தோடு தீர்மானித்து பிளான் பண்ணி இந்த ஆயத்த மண்டலமாகி இந்த உலக பூமியில் வாழுகிற நாட்களில் யாரெல்லாம் ஞானத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையாகவே ஞானிகள். ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் ஞானிகள். நான் பார்க்குறோம் அல்லவா, புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள். 5 புத்தி உள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீகளுக்கும் வித்தியாசம் என்ன? அவர்கள் முன்னே அவர்கள் கொஞ்சம் யோசித்து ஒருவேளை மணவாளன் வர தாமதமானால் நாம் என்ன செய்ய, இந்த எண்ணெய் எரிந்து எல்லாம் விளக்கு அணைந்து போனால் ஒரு மணவாளனை ஒரு லைட்டே இல்லாமல் இருட்டோடவா போக முடியும்? அழகான ட்ரெஸ் போட்டிருப்பார்கள், நல்லா மேக்கப் போட்டிருந்திருக்கலாம். அம்மணவாளன் ஏற்கனவே அவரே ஒரு ஒளியோடு அவர் வருவார். இங்கே இருட்டோடு போய் யார் போய் அவரை வரவேற்பார்? முன்னே அவர்கள் யோசித்தார்கள். புத்தி உள்ள ஸ்திரீகள் எண்ணெயை ஆயத்தமாக கொண்டு போனார்கள். ஆயத்தம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே ஆயத்தம் அடைய வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த 3 இதுலேயும் பார்க்கும் பொழுது, வயல், 5 ஏர் மாடுகள், மேரேஜ், இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது வயல் என்று சொல்லும் பொழுது நாம் பேசிக்காக நாம் ஆகாரத்துக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விதைக்கிறோம், அறுக்கிறோம், அது சாப்பாடு, பேசிக் நீட்ஸ் என்று வைத்துக் கொள்ளலாம். 2வது 5 ஏர் மாடுகள் பிஸ்னஸ், அந்த 5 ஏர் மாடுகளை வைத்து என்னென்னலாம் செய்து நாம் அதிலே ஆதாயம் அடைய முடியுமோ அது ஒரு பிஸ்னஸ் என்று நாம் சொல்லலாம். நம்முடைய ஜாப். 3வது ஃபேமிலி. அநேகர் இந்த வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அடிப்படை தேவைகளையே யோசித்து யோசித்து அதற்காகவே தங்களுடைய வாழ்நாளை முழுவதும் செலவழிக்கிறவர்கள் இருக்கிறார். கடவுளை அவர்கள் நினைப்பதும் இல்லை. அதை தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோமே என்பது நினைப்பதில்லை. அநேகர் தங்களுடைய வேலையிலே ப்ரமோஷன் இதில் இன்னும் போக வேண்டும், யங் ஸ்டேஜிலேயே பெரிய மேனேஜராக வேண்டும், பெரிய கம்பெனி டைரக்டராக வேண்டும், அதற்காக ராவும் பகலும் உழைத்து இந்த நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட தங்களுடைய வேலையின் நிமித்தம் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறை கூட போக முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். இது இவ்வளோ பயங்கரமான நிலைமை பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், வேலை இதெல்லாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறது தான். வேலைக்காக முழுவதும் ஓடி 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 எல்லாம் உழைத்து ஒரு 50-60 ஆனவுடனே எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வந்துவிடும். அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்களோ தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, 3வது குடும்பம். சிலர் குடும்பத்துக்காக ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்திலே என் பிள்ளை என்ன சொல்லுவான், என்னுடைய மாமா என்ன சொல்லுவார், ஞானஸ்நானம் எடுத்தால் என்ன சொல்லுவார், பெந்தகோஸ்தி சபைக்கு போனால் இந்த குடும்பத்தார் எதிர்ப்பார்கள். ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யவோ காணிக்கை கொடுக்கவோ ஒரு கமிட்மெண்ட்டோடு வாழ்வதற்கு குடும்பத்தார் தடையாக இருக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்தாரை சாக்குப்போக்கு சொல்லி ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஞானமற்றவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். தைரியமாக நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நாம் ஒரு ஏற்கனவே ஒரு ஞானத்தோடு நம்முடைய ஜீவனை ஆதாயப்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு ஆண்டவர் கிருபியாக நமக்கு கொடுக்கிறார் பாருங்கள். எல்லாவற்றையும்
நாம் அதற்காக ஒரே சன்னியாசி போல இமயமலையிலே போய் தவம் இருக்க வேண்டியதில்லை. தேவ பிள்ளையிலே நான் அதை ஏற்கனவே சொன்னேன், எவ்ரி டேலே ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இன்வால்வ் பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் அவரோடு செலவழிப்போம். ஒரு குறுகலான பாதை தான், அதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். ஒரு குறுகலான பாதையிலே போகும்போது யோசித்து பாருங்கள், நீங்கள் இப்படி நினைக்க வேண்டாம் அந்த குறுகலான பாதையிலே ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் வால் இருக்கிறதுன்னு சொல்லி. அப்படி அல்ல, ஒரு சின்ன பாதை இருக்கிறது, அதுவே ஒரு ஒரு வண்டியை ஓட்டி கொண்டு போக வேண்டுமானால் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இங்கே விழுந்து விடக்கூடாது, அங்கே விழுந்து விடக்கூடாது. அஸ்ஸாமிலே நாங்கள் 3 வருஷம் இருந்தோம். அங்கே அஸ்ஸாமிலே ரோடுகள் உயரமான இடத்துல இருக்கும், வீடுகளெல்லாம் பள்ளத்திலே இருக்கும், ரோட்டிலே ரோடு ரொம்ப ஒரு சின்ன ரோடுகளாக இருக்கும். அது ஒரு பஸ் வந்தால் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி கொண்டு போவார், ஆள் ஓட்டுகிற சைக்கிள் ரிக்ஷா தான் அங்கே இருந்தது. நாங்கள் அப்பொழுது இருக்கும் பொழுது அங்கே அது கொஞ்சம் ஒதுங்கினாலும் கூட பயமாக இருக்கும். அதிலே உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே கீழே பள்ளத்துக்குள்ளே விழுந்து விடுவோம். ஒரு இடம் நாங்கள் அப்படி நாங்கள் குடும்பமாக போகும் பொழுது சைக்கிள் ரிக்ஷா கொஞ்சம் அவர் ஓரம் கட்டினார் அந்த ரிக்ஷாக்காரர், அவ்வளோதான். அப்படியே அது சைக்கிள் ரிக்ஷா கீழே விழுந்து என்னுடைய சாரியெல்லாம் கிழிந்து விட்டது. குறுகலான பாதையிலே போகும் பொழுது கஷ்டம்தான், யார் என்கரேஜ் பண்ண மாட்டார்கள். அந்த குறுகலான பாதையிலே அப்படியே போய்கொண்டிருப்பார்கள், இங்கேயும் விழுந்து விடக்கூடாது, அங்கேயும் விழுந்து விடக்கூடாது, இங்கே போய் விடக்கூடாது, இந்த பாவத்தை செய்ய விடக்கூடாது, அந்த பாவத்தில் தவறி விடக்கூடாதே, பரிசுத்தமான வாழ்க்கை. அப்படியே ஆண்டவர் அதற்கு முன்னாலே போய் என்னை பின்பற்றி வாங்க என்று சொல்கிறார். அவர் அப்படி ஒரு குறுகலான பாதையில் தான் போனார். உபத்திரவங்களே அவர் உபத்திரவங்களினாலே அவர் பூரணப்படுத்தப்பட்டார் என்று எபிரேயர்களை பார்க்கிறோம். அவர் போன பாதையிலே நம்மை அழைக்கிறார், வா நான் அந்த குறுகலான பாதையில் தான் போனேன், என் பின்னாலே வா என்று சொல்கிறார். கஷ்டத்தோடு இங்கே விழுந்து விடாது, அங்கே விழுந்து விடக்கூடாது, அப்படியே ஒரு நெருக்கமான ஒரு பாதை தான் இந்த பாதை. ஆனால் இது ஜீவனுக்கு போகிற வாசல், ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல், நஷ்டத்தை அடைய வைக்கிற வாசல் விசாலமாக இருக்கிறது. லிபரல் ஐடியாஸ், இந்த நாளிலே லிபரல் ஐடியாஸ்க்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எதுவென்றாலும் சரிதான், என்னவென்றாலும் செய்யலாம். லிபரல் ஐடியாஸ் நமக்குள்ளே நுழையக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எல்லை இல்லாமல் சும்மா விசாலம் பெரிய ரோடு, எதைனால் செய்யலாம். நிறைய பேர் உங்களோடு வருவார்கள் என்கரேஜ் பண்ணி கொண்டு, அவர்களோடு கும்மாளம் அடித்து கொண்டு, வாழ்நாட்களை வேஸ்ட் ஆக்கி கொண்டு, ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் தந்த நாளையும் தாளந்துகளையும் அப்படியே கும்மாளம் அடித்துக்கொண்டு அவர்கள் பின்னால் போய் நான் வேஸ்ட் ஆக்க வேண்டுமானால் ஆக்கலாம், ஆனால் அது கேட்டுக்கு போய் முடியும். ஆகிய இந்த நாளிலே நாம் மறந்து விட வேண்டாம். நாம் ஞானத்தோடு, நாம் எப்படி பிஸ்னஸ்களை ஞானத்தோடு இன்வெஸ்ட் பண்ணுகிறோமோ, மனிதன் இன்வெஸ்ட் இதிலெல்லாம் பண்ண வேண்டாம் வேண்டும் என்று யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுகிறான். இதெல்லாம் லாபம் இருக்கும். நஷ்டமடைந்து கொண்டிருக்கிற ஒரு கம்பெனியை ஒருவனும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடவே மாட்டார்கள். மனிதனுக்கு அந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய ஜீவனை அவன் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த நாளில் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் கூட எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அதை செய்யாதபடி லாஸ்ட்லேயே ஆண்டவரை வைக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காலம் கடைசி காலங்களில் வந்துவிட்டோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.